பிக்பாஸ் ஃபேன்ஸுக்கு சனிக்கிழமை அப்படின்னு ஞாபகம் வந்தாலே கமல்ஹாசன் வருவார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் என்னெல்லாம் விஷயத்தை பற்றி பேச போகிறாரு அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது கமல்ஹாசன் வந்து என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி பேசிவிட்டு அவங்கவுங்க பாயிண்ட்ஸில் என்ன இருக்குது, அதில் இதெல்லாம் தப்பு, குறும்படம் போட்டு காமிக்கணுமா அப்படிங்கிற விஷயம் எப்போதுமே நடக்கும். இதுதான் கடந்த வாரங்கள் எல்லா வாரத்துலேயும், போன சீசன் எல்லா சீசன்லேயும் நடந்து வந்துகிட்டு இருந்தது. இந்த வாரத்தில் என்ன அவர் சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக விஜயவர்மாவோட கேம் தப்பு அப்படிங்கிறத சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது கேப்டன்சி விஷயமா பார்த்தா, யுகேந்திரன்ட்ட நிறைய மிஸ்டேக் இருக்குது, அவர் மற்றவங்க சொல்கிறது கேட்குறாரோ அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி பேசுவார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கேம் கேமாக பார்க்காம சண்டை போட்டு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்க விஷ்ணு வர்மா, அதாவது இவங்க கேம் வந்து சரியா தப்பா அப்படிங்கிறத பற்றி ஒரு பாயிண்ட் வைப்பார் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. இதெல்லாம் தாண்டி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா, இங்கே அந்த ஜோசிய மேட்டரில் கூல் சுரேஷ் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருந்தார். அதில் வந்து பாடி ஷேமிங் பண்ணாரா, ஏன் அப்படி பண்ணார், அந்த பாயிண்ட்ஸ்லாம் கேட்பார் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் கமல் அவர்கள் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதில் நிறைய சண்டைகள் வந்ததுனால எதை பற்றி அவர் இன்றைக்கி பேச போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு, யாருக்கு ஸ்ட்ரைக்கு, யாருக்கு ரெட் கார்டு, இல்லை வினுஷாவோட கேம் சரியில்லை அந்த விஷயத்த சொல்லுவாரா, இப்படி நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்துலேயும் கேட்பாரா, என்ன ஆக போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நைட்டு பார்ப்போம்.